என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தம்பி சாமி அவர்கள் இயக்கிய தயாரித்து இயக்கிய படம் அக்கா குருவி அது வந்து நாங்கள்லாம் எல்லாம் பட விழாவில் மஜித் மஜிதி எடுத்த இந்த சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த படத்தை நாங்கள் பார்த்தோம் அது வந்து உலக புகழ்பெற்ற படம் அது ரொம்ப நாங்கள் வியந்து ரசித்த படம் அதை வந்து தமிழாக்கம் செஞ்சுருக்கிறாரு மறுபதிப்பு செஞ்சுருக்கிறாரு அது ஒரு ஏனதானு இல்லை மிகுந்த பொறுப்புணர்வோடு அந்த உணர்வு கொஞ்சமும் சிதையாமல் எடுத்துருக்கிறார் அது வந்து அது எண்பத்தி மூணு நிமிஷம் தான் அந்த படம் இது ஒன்று ஐம்பத்தி மூணு நிமிஷம் நீட்டிச்சிருக்கிறார் ஆனால் நீட்டிச்சா தேவையற்று திணிச்சார் அது தேவையில்லாத காட்சிகளை வழிந்து திணிச்சுக்கார் அந்த இதெல்லாம் கிடையாது மிகச்சரியாக எடுத்துருக்கிறார் அந்த முதன்மையான அந்த உணர்வை கெடுக்காமல் அதுக்கு மேலே மக்கள் ரசனைக்கு ஏற்ப திரைக்கதை அமைச்சு சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு தம்பி சாமி அவர்கள் அது எவ்வளவு பாராட்டினாலும் தகவல் அவர் முந்தைய படங்கள் எல்லாம் விட இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு கவித்துவமான ஒரு காவியம் தான் சொல்லணும் அது என்னென்னா இந்த மாதிரி படத்தை தயாரிக்காரு முன்னு வர மாட்டாங்க அதனால் அவரே அவர் அவருடைய கனவு தொழிற்சாலை இவர் என்னுடைய சகோதரர் இவருடைய முத்து மூவிஸ் எல்லாம் சேர்ந்து இவங்கள் எல்லாம் ஒரு ஒம்பது பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்துக்கிறாங்க அது இப்போ அப்படி ஆயிரத்து திரையுலகம் வந்து சூழல் அப்படி இருக்குது எல்லாம் நிறைய புதுமுகங்கள் அந்த குழந்தை நட்சத்திரங்கள் குழந்தைகளாக நடிச்சிருக்க ரெண்டு குழந்தைகள் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே நிறைய நடிகர்கள் புதுசு ஆனால் அவங்க புதிது மாதிரி தெரியல இந்த கதாபாத்திரத்தோடு ஐக்கியமாகி ஒன்றி அப்படி தங்களுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் படம் பார்க்குறோங்கிற உணர்வே எனக்கு வரலை அது அது ஒரு பெரிய வெற்றி இந்த படத்துக்கு பெரிய வெற்றி ஒளிப்பதிவுல் உல் விநாய விநாயனார் அவர் மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க கலை இயக்கினுடைய தம்பி வீரசமர் அதுக்கப்புறம் இசை பின்னணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை இங்கே இடுக்டர் இசை மேதை இருக்கிறார் நம்ம ஐயா இளையராஜா அவங்க வந்து உயிர் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு இசை வழங்கியிருக்கிறாருன்னு சொன்னதை விட ஒவ்வொரு அடுக்குக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் வந்து உயிர் கொடுத்துருக்குறார் அது இசையால் இந்த படத்திற்கு வந்து வருடி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் வருடி விட்டுருக்காரு அவ்வளோ பெரிய ப பங்களிப்பை இந்த படத்துக்கு செஞ்சு கொடுத்துரு படம் பார்த்தா யாருக்குமே அது பிடிக்கும் அவர் சும்மா சாதாரண படத்துக்கு சிறப்பாக இசையமைத்து கொடுக்குறவர் இந்த மாதிரி படங்களை விடுவாரா என்னை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு படம் வந்து திரைக்கு வந்து ஓடுது அன்பு உறவுகள் எல்லோரும் இதை பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது தான் புதி இந்த மாதிரி புதுசு புதுசாக அதை செய்யணும்னு முயற்சிக்கிற படைப்பாளிகளுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் வரும் அது என்னுடைய அன்பான வேண்டுகோள் எந்த வழியிலையும் இந்த படத்தை தவற விடக்கூடாது குழந்தைகளுக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் குடும்பம் குடும்பமாக பார்க்கலாம் ஒரு துளி வன்முறை ஆபாசம் தேவையற்ற காட்சிகள் உரையாடல்கள் எதுவுமே கிடையாது மிகச்சிறந்த படைப்பு அப்படி ஒரு படத்தை யாரும் எடுக்கலைன்னா நம்மளே தயாரித்து எடுப்போம்னு துணிஞ்ச என்னுடைய தம்பி இயக்குனர் சாமி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் அவருக்கு துணையாக இருந்த என்னுடைய சகோதரர் இவர் என் தம்பி ராசிச்சு மைத் மதர்வனுடைய மைத்துனர் இவர் அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அதுவே ஒரு போர் தான் ஒரு போர் தான் இது வந்து நான் கூட சொன்னேன் நான் ஒம்பது தயாரிப்பாளர் நான் ஐம்பது பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு படம் தயாரிச்சுருக்கேன் என்னெல்லாமே யோசிச்சுப்பார் அப்படின்ட்டு அது மாதிரி அது இருக்கும் இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் படத்தை ஒரு தடவை பாருங்கள் வேறு ஒன்றுன்னு செய்யணும்னா படம் உங்களை வந்து உறுதியாக ஏமாற்றாது உண்மையிலே ஏமாற்றாது மிகுந்த மன தரும் சிறந்த படம் அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்னுடைய பாராட்டுகளை இந்த படைப்பாளிகளுக்கு அதில் உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு குறிப்பாக என்னுடைய தம்பி சாமிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்வதில் பெரிதும் மகிழ்கிறேன் இந்த படத்தை நான் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு நான் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்